Hi guys, welcome to our channel TN31 Foodies. மிச்சத்த இத இவன்ட கேட்டுங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. இப்போ பாத்தீங்கன்னா நாங்க 50 தடவை சாப்பிட போறோம். ஆளுக்கு 25 25. இது தேங்காய் சட்னி இருக்கு, சாம்பார் இருக்கு, கார சட்னி இருக்கு. அது கூட பத்தலனா பத்தலனா ஒரு வடை இருக்கு. இத காலி பண்ணிட்டு சாப்பிடலாம். இப்போ இதுக்கு அப்புறம் இவர் சொல்லுவாரு. ஓகே. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் தேங்காய் சட்னி. ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வடை பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு கையால ஈஸியா பூ மாதிரி பிக்க முடியுது. புகை வருது, போகுது, தெரியுதா பாருங்க. கொதி கொதி இருக்குதுங்க. டேஸ்ட் பாக்கலாம். ஃபர்ஸ்ட் செம்மையா இருக்கு. தக்காளி சட்னி வேற லெவல்ல இருக்கு. உளுத்தாவோட வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. சரி ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே வா, மொறு மொறுனு இருக்குதுங்க. டேஸ்ட் அதேமாதிரி நல்லா இருக்கு. இதுதான் நான் என்ன சொன்னேன், நீ மொறு மொறுனு இருக்குன்னு சொன்னீங்க. சரி, இந்த சவுண்டு கேட்குதான் பாருங்க, நல்லா செம கிறிஸ்பியாக இருக்கு. தேங்காய் சட்னி அதுக்கும் செம்மையாக இருக்குங்க. அதுமாங்க நெக்ஸ்ட்டு சாம்பார் வந்து ட்ரை பண்ணலாம். ஐயோ, சாம்பார் உருண்டு ஓடுது. ஓடனா மட்டும் ஒண்ணு விட்டுருவோமா? புடிங்க உட்காந்து. இன்னங்க எது பேச மாட்டீங்க? பேசுங்க, இருங்க. வாயில் லோடா இருக்கு. இருக்கு இருக்கு, வாயில் லோடா தான் இருக்கு. நொறுக்குறாரு, நொறுக்கிறான். இவனுக்கு என்ன மரியாதை? வரமாட்டேதாங்க சொன்னேன். இவன் தான் சீத்தனுட்டான். அவன் சேலஞ்ச் பண்ண ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு வெஜ்ட்டு வரமாட்டான்னா இதே நான் வெஜ்ஜான்னு ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்து இருப்பான். டேஸ்ட் சும்மா சொல்லக்கூடாது, செம டேஸ்டா இருக்கு. ரொம்ப ஸ்பைசியா வேற இருக்கு. பொய் வரமா. வடையோட சைஸ் பார்த்தாலே தெரியும், என் கண்ணோட பெருசாக இருக்கு, வாயோட பெருசாக இருக்கு, என் தலைமை மூக்கோட பெருசாக இருக்கு. உண்மையாக பாருங்கள், எதுவுமே சின்ன வடை கிடையாது. நான் எல்லாத்தையும் காடி தான் உங்கள்ட்ட சாப்பிட்றேன். எல்லாமே ஒரே சைஸ் தான், சின்னது பெருசுலாம் கிடையாது. அவர் சொன்னார் எல்லா வடையுமே பெருசு பெருசாக இருக்குன்னு. அவர் கையில் பார்த்தீங்கன்னா வடை இவ்வளோ தான் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. தூக்கி காட்டுங்க. லாரியில ரெட்ட டயர் இருக்கும்ல, அதுக்கு இடையில சுண்டலி மாட்டின மாதிரி ஆயிப்போச்சு. மட்டைய புரிஞ்சு பார்த்தா எண்ணெய் கூட இல்லை வடையில. அவள் நல்லா சுட்டுருக்காங்க. புரிஞ்சா எண்ணெய் வரும்னு சொல்லுவாங்க, ஆனால் எண்ணெயே வரல. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லாட் ஆஃப் ஃபன் இருக்கு, ஃபன் இருக்கு. என் பக்கத்தில் பெரிய பன் இருக்கு. பாகத்தை மட்டும் விட்டுறாதீங்க, கீழே பெல் பட்டனே எடுத்துருங்க. இவர் பார்க்க சின்ன பேர் இருப்பார், ஆனால் இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. உங்கள் அப்பா யார்? சும்மா சொல்கிறாருங்க. பொறுமையாக சாப்பிட்டா சாப்பிட்டுலாம், ஆனால் கொஞ்சம் வேகமாக சாப்பிட்டா வாயில் கொஞ்சம் லைட்டாக குத்து இப்படி வர மொறு மொறுனு இருக்கிறதுனால. அம் அம் அம்
காட்டு நடை ஒன்று இது, பாவாடை நடை என்னது? இதுல எது காக்கி நடை எது பாவாடை? நல்ல ரைமிங் பட் டைமிங் தப்பு. உக்கர் ஒரே கூத்தா இருக்கும். நினைக்கிறேன் போனது இல்லையாடா. இங்கே பாருங்க, மூணு கொரோனா பேச்சு. சட்னி கொஞ்சம் எத்தனை வர முடியுமா யாராச்சும்? ரெண்டா சங்கம் எனக்கு ஊதிட்டாங்க, ஏப்பம் வந்துடுச்சு. ரெண்டு மணி சங்கம், ரெண்டாவது சங்கம் இல்லை இல்லை முதல்ல ஒரு கேப் விட்டேன், அதான் ரெண்டாவது சங்கம் இல்லை. ரொம்ப கஷ்டங்க, பாயசன் பாடுறதுல கூட நின்று நம்மள இது இவரு இவருக்கிட்ட நிற்க முடியல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உக்காந்துருப்பேன், எப்படி 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 நான் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வட்டேன். கேப்பு கேப் கொஞ்சம் ஒன்றுங்க, யாரெல்லாம் கேப் போடல, நீங்களே நினச்சிக்காதீங்க. எல்லாம் படம் முடிஞ்சு நல்லா வீட்டுக்கு போயிடாதுங்க, சிட் டவுன் ப்ளீஸ். நான் அஞ்சு வந்துருக்கு, அவனுக்கு அஞ்சு எனக்கு வந்துருக்கு, அவருக்கு நாலு தான் இருக்கு. சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் இன்னும் ஸ்பைஸியாகவே இருக்குது, வடை பார்த்துங்க. அப்போ எந்த அளவு கிறிஸ்பி கிறிஸ்பியாகவே இருக்குது. ஆனால் தண்ணி போடாதுங்க, நாங்கள் சொல்லிடுறேன். ஏன் தண்ணி கிணி போட்டுக்கிறியா? ஏன் இப்படி பேச்சு மாற்றி மாற்றி பேசுகிறேன்? சத்தியமாக முடியல, இவ்வளோ முடி வச்சிருக்காரு. தெரியுமா சொல்கிறவங்க ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். அவங்க நம்ம ஃபேனு ஆஃப் பண்ண மாட்டாங்க, இந்த ஃபேன் இல்லை. ஊர்ந்து வா பண்ணுங்க சார். ரெண்டுதான் இருக்கு, பத்துங்க. மூணு தான் இருக்குது. போடுவீங்க மிளகா இருக்கு, மிளகா படம் மாற்றி விடாங்க. அதை மிளகா படம் மாற்ற முடியுமாங்க? சரிங்க, ரெண்டு கரு தான் கொடுங்க. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அவங்க அவங்க எதிர்பார்த்து சீக்கிரம் முடிப்போம்.
ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ஜாம ஆகுது உள்ள முக்கதாது. ம், சாப்பிட்டு போகலாம். கேமரா ஆன் ஆகலாம் அப்படின்னு தெரியல. நாமளும் பயிர் காரணம் கருத்துல சேவா வரலன்றாங்க. த்ரீ பர்சன்ட் சாப்பிட சொல்றாங்க. எதுக்கு? ஆமாங்க, முடியல. அது பண்ணுங்க, சேவா வரணும். நீங்கள் அதாங்க திரும்பி சொல்கிறாங்க, ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. சும்மா இருங்க கொஞ்சம் நாய். என்ன போய் சொல்கிறாங்க பார்த்தா? இல்லை இல்லை, சரிங்க சாப்பிடுங்க. என்னங்க பிடிச்சு போய் சாப்பிட்டீங்க? நீங்கள் மூணுத்தையும் அந்த சந்தானம் ஒரு படத்தில் சொல்லுவார் பார்த்தீங்களா, இன்னும் மூணுத்தையும் வயிற்று அடிக்கிறான். அந்த கதை தான் மூணுத்தி காலையில் சாப்பிட்டு பார்ப்போம். இது வரைக்கும் நான் சாப்பிடல. எப்படி இருக்க? மூணு சூப்பர் பாருங்க. நான் சொன்ன பேர் 25 வடம் முடிச்சா செய்யலாம். லாஸ்ட் வாங்கி ஏங்க பைத்தியாரு நீங்கெல்லாம் நினச்சிங்க நினச்சிங்க முடிச்சாச்சு. தண்ணி ஒன்று பாதி இருக்கு. இது மாதிரி சாப்பிட்லாம்னு சொன்னேன், என்னால் முடியலை. இதுவே கஷ்டப்பட்டு உங்களுக்காக தான் சாப்பிட்டேன். செகண்ட் டைம் சொல்கிறேன், நான் நாலாவதோட சொல்கிறேன். நான் கட் பண்ணிட்டு போய்டும். நாங்கள் பண்ணுற சிம்மிஷன்லாம் இன்ஸ்டாவில் பார்க்கலாம். நீங்கள் வேணுன்னா போய்ட்டு பார்க்கலாம். இன்ஸ்டாவில் ஐடி பேர் வந்து டிஎம்ஷனில் கீழே கொடுக்குறோம். ஐடி பேர் வந்து டிஎம் தேடியும் ஃபுட்டீஸ். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கூடிய அந்த பெல்லை கண்டு ட்ரீட் பண்ணுறங்க. சரி, நம்ம இப்போ இன்னொரு ரெண்டு வடை ட்ரை பண்ணலாம். ரெண்டு வடை மட்டும் கொடுங்க. இருக்கிறது பெருசாக பார்க்குறாங்க. அட்லீஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சரி. பாருங்க 25. ரசிச்சு சாப்பிட்றாரு பாருங்க. உடம்பு அடிக்குது. ஆ, வந்துச்சுங்க. ஓகே, தண்ணி என்னோட ரெண்டு முடிச்சாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு சேலஞ்சை. நான் வந்து அவர் வந்து 25 சாப்பிட்ருக்காரு, நான் வந்து 27 சாப்பிட்ருக்கேன். இப்போ டைமிங் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அதிகமாக சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு எக்ஸ்ட்ரா சாப்பிட்ருக்கேன். இப்போ வந்து அடுத்த வீடியோ சொல்லுங்கள், நான் உங்களுக்காக சாப்பிட்றேன் திரும்பி. அடுத்த என்ன வீடியோ போடலாம் நீங்கள் ஒரு ஐடியா கொடுங்க. நாங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தேவை தான் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஆ, சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே.